வணக்கம் நண்பர்களே. எப்பா உங்கள் டீமை பார்ப்பா 97 ஆல் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரெய்னா கூட சேர்ந்து யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மும்பைக்கு எதிரான போட்டியில் வெறும் 97 வந்து சிஎஸ்கே வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்தாண்ட மும்பை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினாலுமே கூட அதன் பிறகு மிடில் ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு புறம் வந்து இந்த மேட்ச் வந்து போயிட்டுருக்க இந்த சமயத்தில் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் ரெய்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து சிஎஸ்கே 97 ஆல் அவுட் ஆன மேட்ரு தெரிஞ்ச உடனே யுவராஜ் சிங் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் வந்து ரெய்னா வந்து கூப்பிட்டு இங்கே பார்ப்பா உங்கள் டீம் வந்து வெறும் 97 ஆல் அவுட் ஆயிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து ரெய்னா கிட்ட வந்து கேட்டிருக்காரு. ரெய்னா நானும் அந்த மேட்சை பார்க்கறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாக வந்து ரிப்ளை ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சிஎஸ்கே வச்சு ஃபன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. நிறையா சிஎஸ்கே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க, இன்னொரு புறம் வந்து ரெய்னா ஃபேன்ஸ் வந்து ரெய்னா இருந்திருந்தாருன்னா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் வந்து வம்பழுத்ததுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சிஎஸ்கே பக்கமா இல்லை ரெய்னா பக்கமா அப்படின்னு. நன்றி.